فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون ربنا آمنا بما أنزلت واتبعنا الرسول فاكتبنا مع الشاهدين ومكروا ومكر الله والله خير الماكرين إذ قال الله يا عيسى إني متوفيك ورافعك إلي ومطهرك من الذين كفروا وجاعل الذين اتبعوك فوق الذين كفروا إلى يوم القيامة ثم إلي مرجعكم فأحكم بينكم فيما كنتم فيه تختلفون فأما الذين كفروا فأعذبهم عذابا شديدا في الدنيا والآخرة وما لهم من ناصرين وأما الذين آمنوا وعملوا الصالحات فيوفيهم أجورهم والله لا يحب الظالمين ذلك نتلوه عليك السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்க நாளாகிய இன்றைய தினம் மகிழ்ச்சி பொருந்திய பெருநாள் தினத்தினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் என்பது மகிழ்ச்சிக்குரியது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மகிழ்ச்சியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற விதம் இருக்கிறதே, மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டு வித்தியாசமான முறையிலே மிகச் சரியான ரீதியிலே இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருவதை திருமறையிலும் திருத்தூதரின் போதனைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதனை நிறைவு செய்கிற விதத்தை பற்றியும் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, திருமறை குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது, அதிலே நீங்கள் நோன்பிருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு லேசானதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை இறைவன் நாடவில்லை. அதனை நீங்கள் பூர்த்தி செய்கிற நேரத்தில் வலித்து கபீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டியமைக்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற பணி. அதுதான் தக்பீர் சொல்லுகிறோமே, தொழுகை என்றால் கூட தொழுகையிலும் அதிகப்படியாக தக்பீர். தக்பீர் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல். அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அவனை போன்று பெரியவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை என்ற அந்த மந்திர சொல்லை, அற்புதமான ஒரு வாசகத்தை இந்த பெருநாள் தினம் முழுவதிலும் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அன்னல பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏன் அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த தக்பீரில் அப்படி என்னதான் இருக்கிறது? அந்த வாசகம் நமக்கு எதைத்தான் சொல்லித் தருகிறது? வெறுமனே மந்திர சொல்ல பொருள் புரியாமல் வெறுமனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் சொல்ல ஆரம்பித்தால் மனித வாழ்க்கையை புரட்டி போடுகிற மாபெரிய ஒரு பெரிய சித்தாந்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாசகத்திற்குள் அடக்கி தந்திருக்கிறார். அதனை நல்ல முறையில் சிந்தித்தால், அதிலிருந்து விளங்குகிற கருத்துக்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சித்தால் நமது வாழ்க்கையின் போக்கையே கண்டிப்பாக அது மாற்றி அமைத்துவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது என்ன கருத்தை சொல்கிறது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் என்று அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லுகிற பொழுது நமது உள்ளத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்று ஆய்வு செய்தால், உலகத்திலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத பல்வேறு பண்புகளில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிற ஒரு பண்பு ஆணவம், அகம்பாவம், பெருமை, நான் தான் பெரியவன் என்ற உணர்வுகள் தான் மிக மோசமான உணர்வுகளாக திருமறை குர்ஆன் சித்தரிக்கிறது. யாரிடத்திலும் அந்த உணர்வு வந்துவிடவே கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபிலீஸை பற்றி, சைத்தானை பற்றி சொல்லுகிறார், மலக்குமார்களுக்கெல்லாம் நாம் கட்டளையிட்டோம், ஆதமுக்கு பணியுமாறு, அனைவரும் பணிந்தார்கள், இல்லா இபிலீஸ்.
இபிலீசை தவிர இஸ்தக்பர காலநிலை காபிரியின் அவன் காபிராகிவிட்டான், பெருமை எடுத்து காபிராகிவிட்டான். அவன் இறை நிராகரிப்பாளனாக ஆனதற்கு அல்லாஹ் சொல்லுகிற காரணம் என்னவென்று ஆய்வு செய்தால், இஸ்தக்பர காலநிலை காபிரியின் அவன் பெருமை எடுத்தான், பெருமை எடுத்து இறை நிராகரிப்பாளனாக மாறி போனான். எப்படி பெருமை எடுத்தான்? கலக்கத்தை நீ மின்னார் வ கலக்கத்தகு மின் தீன், இறைவா என்னை நீ நெருப்பாய் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், மண்ணுக்கு எப்படி நெருப்பு பணிந்திட முடியும் என்று சொல்லி நெருப்பால் படைக்கப்பட்டதனால் தான் உயர்ந்தவன் என்று பெருமை எடுத்தார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பெருமை தான் அவனை நிராகரிப்பாளனாக காபிராக ஆக்கிவிட்டது. அப்ப இந்த பெருமை என்ற உணர்வு எந்த அளவிற்கு இஸ்லாம் மிக மோசமாக பார்க்கிறது, இறைவனுடைய பார்வையில் எந்த அளவிற்கு ரொம்ப கோப பார்வையாக இருக்கிறது என்பதனை இபிலீசுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெருமை கொண்ட சைத்தானை இபிலீசை உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், பகுபித்து நீ இங்கிருந்து இறங்கி போ, ஏன் தெரியுமா நீ பெருமை எடுக்கிறாய், அந்த கம்பர சீகா பக்குருஜி இன்னக்கமின சாகிரீன், இங்கே பெருமை எடுப்பது தகாது, இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் பெரியவன் என்னவளோ பெரியவன்ற மாதிரி என் சொல்லுக்கு கட்டுப்படாமல் தானே பெரியவன் என்ற உணர்வோடு ஒருவன் இங்கே இருந்து கொண்டிருக்க முடியாது. பக்குருஜி இன்னக்கமின சாகிரீன், நீ இங்கிருந்து வெளியேறு, சிறுமைப்பட்டவனாக போ என்று அல்லாஹ் சொன்னான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப அவன் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இறைவனால் சபிக்கப்பட்டு காபிராக மாறி போனதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அவருடைய உள்ளத்திலே இருந்த ஆணவமும் பெருமைதான் காரணம். இந்த பெருமை என்ற உணர்வை இஸ்லாம் மிக மோசமாக வர்ணிக்கிறார். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்கிறார், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி பேசுகிறார், ஃபிரௌன ஹுவ ஜுனூதுஹு ஃபில் அர்லி பிகைரி ஹக், ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அநியாயமான முறையில் பூமியிலே பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிழை பலனாக அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். உலகத்தாருக்கு அத்தாட்சியாக அவர்கள் உடல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். மிகப்பெரிய மோசமான விளைவுகள் யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகிறவர்கள் அத்தனை பேருமே பெருமைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் பெரியவர்கள் என்று எண்ணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆதி சமுதாயத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பலம் கொண்ட சமுதாயமாக படைத்தார். அந்த பலத்தை வச்சு பெருமை அடித்தார்கள். மன்ன சத்து மின்னா கூவா, எங்களை விட பலம் பொருந்தியவன் என்று எவனெல்லாம் இருக்கிறார் என்று அவர்கள் பெருமையோடு இருமாப்போடு பேசினார்கள். எந்த அளவிற்கு என்றால் உண்மையில அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை, மறுக்க முடியாது. அவர்களைத்தான் அல்லாஹ் மிக பலம் பொருந்திய ஒரு சமுதாயமாக படைத்திருந்தார். அதை அல்லாஹ்வே சொல்கிறார், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதீ கலக்கஹும் ஹுவா அஷத்து மின்ஹும் குவ்வா, அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அவர்களை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விட சக்தி வாய்ந்தவன் பலம் கொண்டவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த கேள்வியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற செய்தி என்ன? அல்லாஹ் அந்த ஆதி சமுதாயத்திற்கு உங்களை விட பலம் கொண்ட இவர் இருக்கிறார் என்று இன்னொரு சமுதாயத்தை காட்டல, தன்னைத்தான் காட்டுகிறான். உன்னை விட பலம் கொண்டவன் நான் இருக்கிறேன்ல, என்ன நீயே யோசிச்சு பார்க்கல. அப்ப உலகத்திலேயே அல்லாஹ் பலமான சமுதாயமாக அவர்களை படைத்தான். அதை வைத்து அவர்கள் பெருமை அடித்தார்கள். விளைவு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பலமான காற்று வீசப்பட்டு அவர்கள் அழிந்து நாசமானார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த பெருமை என்ற உணர்வு, ஆணவம் என்ற சிந்தனை, அகந்த என்ற மனப்போக்கு இறைவனின் பார்வையில் மிக கோபமானதாக இருக்கிறது என்பதனை ஃபிரௌனுடைய வரலாறு, ஆதி சமுதாயத்தின் வரலாறு, இபிலீசுடைய வரலாறு நமக்கு மிக தெல்ல தெளிவாக சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான உணர்வுகளை நமது உள்ளத்திலிருந்து நாம் களைந்து எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சொல் தான் அல்லாஹு அக்பர் என்ற சொல். வெறுமனே அல்லாஹ் அக்பர் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய தாத்பரியத்தை உணராமல் சொல்கிறோம். புரிந்து சொல்ல துவங்கினால் அதை சொல்லக்கூடிய எந்த மனிதனும் பெருமைக்குரியவனாக இருக்க மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தி மனித உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சந்தோஷம் நிறைந்த நாளாக நினைக்கிறீர்களே, எப்போதெல்லாம் மனிதனின் உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் உள்ளே வந்து உழைகிறதோ அப்பெல்லாம் மனிதன் தலைகால் முடியாமல் ஆட துவங்குவார். பார்த்தாயா நான் ஜெயித்து விட்டேன், வெற்றி என்பது மனிதனுடைய உள்ளத்திலே பெருமையை கொண்டு வந்து தரும். அந்த நேரத்தில் தான் மனிதன் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், நான் பெருமைக்குரியவன் இல்லை. பெருநாள் தினம் மகிழ்ச்சிக்குரிய தினம், பல்வேறு நன்மை